Supreme Furniture, truly stylish. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மம்சாபுரம் வழியாக சென்ற மினி பேருந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் இரண்டு மாணவர்கள் உட்பட நான்கு பேர் உயிரிழந்தனர். தமிழ்நாட்டில் நாளை மற்றும் நாளை மறுநாள் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நாளை 19 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கிய நிலையில் நேற்றிரவு செந்தில் பாலாஜி புழல் சிறையிலிருந்து வெளியே வந்தார். அவருக்கு தொண்டர்கள் வரவேற்பு அளித்தார்கள். அதனைத் தொடர்ந்து அண்ணா கலைஞர் நினைவிடங்களுக்கு சென்று மரியாதை செலுத்தினார். பாராளுமன்ற தகவல் தொடர்பு நிலைக்குழு உறுப்பினராக பாஜக எம்பி கங்கனா ரணாவத் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். பாதுகாப்பு விவகாரத்திற்கான நிலைக்கு உறுப்பினராக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமருக்கான ஆஃபர் பலமுறை வந்தது, ஆனால் பிரதமராகும் நோக்கம் தனக்கு இல்லை என்று நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். பீகாரில் புனித நீராடும் பண்டிகையில் நீரில் மூழ்கி 37 குழந்தைகள் உட்பட 43 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். பிரதமர் மோடி சக்தி வாய்ந்தவர், ஆனால் அவர் கடவுள் இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் கடவுள் அல்லது ஒருவித ஆற்றல் நமக்கு உதவி செய்கிறது என டெல்லி மாநில முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவால் தெரிவித்தார். ஹிஸ்புல்லா இஸ்ரேல் இடையே 21 நாட்கள் போர் நிறுத்த நடவடிக்கையை அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் முன்னெடுத்த நிலையில் ஹிஸ்புல்லாவிற்கு எதிராக முழு சக்தியுடன் தாக்குதல் தொடரும் என்று நேதன்யாகு தெரிவித்துள்ளார். நியூசிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இலங்கை வீரர் கமித் மெண்டிஸ் அரைசதம் அடித்தார். இதன் மூலம் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் அறிமுக போட்டியிலிருந்து தொடர்ச்சியாக 8 போட்டியில் 50 ரன்கள் அடித்த முதல் வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். வங்கதேச அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டி கான்பூரில் இன்று தொடங்கியது. டாஸ் வென்ற இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா பந்து வீச்சை தேர்வு செய்துள்ளாா்.